இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொரோனா வைரஸ் முடிந்த பிறகும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதுவும் இளைஞர்கள்னாலே நீங்க முப்பது இருபத்தஞ்சு வயசு பசங்க நினச்சிடாதீங்க பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வயசு பசங்க இறந்து போயிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா மத்திய சுகாதாரத்துறையில இருந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பாதிப்பால மாரடைப்பு தான் நிறைய பேருக்கு வருது அதுவும் எக்கச்சக்க பேருக்கு இந்த மாரடைப்பாலே இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிடுறாங்க இந்த கொரோனா வைரஸ் முடிஞ்ச பிறகும் நிறைய பேருக்கு மாரடைப்பு வந்து இறந்து போறாங்க அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறை வந்து நல்லா ரிசர்ச் பண்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாரடைப்புக்கு நிறைய பேரு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதுனால ரொம்ப அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறி அந்த இடத்துல மார்பு புடிச்சு போய் அதாவது ஹார்ட் அட்டாக் வருது இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முக்கியமான காரணமே இந்த எக்ஸசைஸ் பண்றதுதான் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணால் பரவாயில்ல நிறைய பேர் இந்த உடம்பை ஏற்றணும் எக்சசைஸ் பண்ணி பெருசாக்கணும் உடம்பை அப்படின்னு நினச்சி தீவிரமாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு மாரடைப்பு வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க அப்படின்னு தான் மத்திய இருந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் நான் இந்த வீடியோலேருந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப இந்த உடம்பை ஏற்றணும் ஒரு சிக்ஸ் பேக்ஸ் வரணும் ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா பல்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க நார்மலாக பண்ணுங்கள் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்ன செஞ்சுச்சிங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம்